சீனாவில் இருக்க ஒரு உணவகத்துல ரோபோக்களே உணவுகளை தயாரிச்சு அதுவே வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறிட்டும் வருது. தானியங்கி முறையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ரோபோக்கள் குவாங்டாங் என்ற நகரத்துல இருக்க ஃபூடம் ரெஸ்டாரண்ட்ல செயல்பாட்டுக்கு விட்டுருக்காங்க. இந்த ரோபோக்களுக்கு நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் டிஷஸ் செய்வதற்கான ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. உணவுகளை தயாரிச்ச பிறகு அதை பரிமாறவும் ரோபோக்களை வெயிட்டர்களா அந்த உணவகத்துல வச்சிருக்காங்க. இல்லைனாலும் கன்வேயர் பெல்ட் சிஸ்டம் என்ற தொழில்நுட்பம் மூலமா உணவுகளை ரெஸ்டாரண்டோட சீலிங்க்கு கொண்டு போய் சரியா வாடிக்கையாளரோட இடத்துக்கே கொண்டு போய் குடுக்கற மாதிரியும் உருவாக்கி இருக்காங்க. பல முன்னேற்றம் அடைஞ்ச ரோபோக்களை உருவாக்கி ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மூலமா இந்த உணவகத்தை செயல்படுத்திட்டு வந்தாலும் சில இடங்கள்ல மனிதர்களோட ஆற்றலும் அவசியமா தான் இருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.